வெல்கம் பேக் டு சிம்பிள் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம குக்கிங் சீரீஸ்ல வெங்காய பூண்டு புளிக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நல்லா வாசனையாகவும் சுவையாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். புளிக்குழம்புக்கு எப்பயுமே நல்லெண்ணெய் ஒரு நல்ல ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் கொடுக்கும். இன்றைக்கி நான் ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம் எடுத்திருக்கேங்க. வெந்தயம் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதே டைம் வெந்தயம் ரொம்ப பொரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ கடுகு லைட்டாக வெடிக்க ஆரம்பிக்கும் போதே நம்ம வெங்காயம் வந்து சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் 20 பக்கம் நான் தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். நல்லெண்ணெயில் வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கறிவேப்பிலை சேர்த்திக்கலாங்க. அடுத்து முழு பூண்டு ஒன்று எடுத்து ஃபுல்லாக நான் உரித்து வச்சுருக்கேங்க. அதை வந்து நம்ம தட்டி சேர்த்திக்கலாம். பூண்டு வந்து தட்டி சேர்க்கும்போது அதோடய ஃப்ளேவர் இன்னும் நல்லா குழம்புல இறங்கி இருக்கும். நம்மளுக்கு பூண்டோட ஃப்ளேவர் வந்து மைல்டாக இருந்தால் போதும்னு நினைக்கிறவங்க நம்ம பூண்டை முழுசாக அப்படியே சேர்த்திக்கலாம். தக்காளி 2 சின்ன சைஸில் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து அதையும் நம்ம சேர்த்திக்கலாம். இப்போது எல்லாமே சேர்ந்து நல்லா வதக்கிக்கோங்க. குழம்பு பொடி இருந்தால் நம்ம சேர்த்திக்கலாம். இன்றைக்கி நான் மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, மிளகாய்த்தூள் வந்து 1 டீஸ்பூன், அதுக்கப்புறமா மல்லித்தூள் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். குழம்பு பொடி இருந்ததுன்னா உங்களோட காரத்துக்கேற்ப 3-4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது பொடி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம புளி தண்ணி சேர்த்திக்கலாம். ஒவ்வொரு புளிலையும் அதோட புளிப்புத்தன்மை மாறும். நான் வந்து சின்னதாக லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி சேர்த்திருக்கேங்க. ஒரு டவரால், சின்ன டவரா அளவுக்கு ஃபுல்லாக சேர்த்திருக்கேன். புளிக்குழம்போட அடிஷ்னல் ஃப்ளேவருக்காக நான் கொஞ்சமாக பொட்டுக்கடலையும் தேங்காயும் அரைச்சி சேர்த்திக்க போகிறேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காயும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பொட்டுக்கடலையும் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக எடுத்துக்கிட்டால் போதுங்க. இந்த மாதிரி பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போது நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். குழம்பில் வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடிஷ்னலாக தண்ணி சேர்த்திக்கலாங்க. நான் வந்து 1 கப் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்திருந்தேன் இல்லைங்களா, அதே கப்பில் 2 மடங்கு தண்ணி சேர்த்திக்கிறேன். கூடவே அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்டையும் நான் சேர்த்திக்கிறேன். தேங்காய் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம வந்து 1 சின்ன துண்டு வெல்லம் சேர்த்திக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட வெங்காய பூண்டு புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பிளெயின் ரைஸ் கூட நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா இந்த புளிக்குழம்பு சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு சைட் டிஷ்னு பெருசாக எதுவும் தேவை கிடையாது. அப்பளம் இல்லைன்னா வடகம் இருந்தாலே போதுங்க. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சிம்பிள் லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.